கால்வாய் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தராத விடியா திமுக அரசின் பல்லடம் நகராட்சியை பெண்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த கரையாம்புதூர் 9வது வார்டில் ஏராளமானோர் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் கழிவுநீர் செல்ல முறையான வழியில்லை எனவும் இது தொடர்பாக நகராட்சி நிர்வாகத்திடம் வலியுறுத்தியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி பெண்கள் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அப்போது அங்கிருந்த திமுக குண்டர்கள் நகர்மன்ற தலைவர் இல்லை என்று கூறி அவர்களை விரட்டியடித்துள்ளனர். மேலும் இந்த சம்பவங்களை செய்தியாக்கிக் கொண்டிருந்த செய்தியாளர்களையும் திமுக குண்டர்கள் விரட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தேர்தல் வாக்குறுதியா கொடுத்திருக்கிறாங்க, இதுக்கு முன்னாடி டிச்சு வருதுன்னு வாங்குனாங்க, இப்ப டிச்சு வருதுன்னு. ஆனா அது அதுக்கான ஸ்டெப் எதுவுமே எடுக்காங்க. இப்படி ஏமாத்துறாங்க, ஏழைகள் என்ன சார் பண்றதுனாக நாங்களும் எங்களுக்கு செய்வாங்கிற ஒரு நம்பிக்கையில தான் கவிதை போடுறோம். அப்ப இப்படி பண்ணுனா நாங்க எங்க போய் சொல்றதுன்னு பாருங்க.